हेलो फ्रेंड्स वेलकम टू कोच कफे இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹெர்பல் பாத் பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் இந்த ஹெர்பல் பாத் பவுடர் வந்து பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஹெர்பல் பாத் பவுடர் செய்யிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அண்ட் அதோட மருத்துவ பலன்கள் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாசிப்பயறு 100 கிராம் கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கேன் இது ரெண்டுமே வந்து ஸ்கின் நல்லா க்ளோவாகும் அழுக்கு நல்லா போக வைக்கும் கருமை நீங்கும் ரெட் செல்லாம் வந்து நல்லா வெளியே போக வைக்கும் அண்ட் நல்ல ஸ்கின்னை வந்து பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்து காஞ்ச பன்னீர் ரோஸ் 100 கிராம் எடுத்துக்கேன் இந்த காஞ்ச பன்னீர் ரோஸ்ல வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால டீடாக்ஸ் பண்ணும் ஸ்கின்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நல்லாவே குறைக்கும் செல்ல டேமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும் அடுத்து காஞ்ச செம்பருத்தி பூ 100 கிராம் எடுத்துருக்கேன் இது ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா எங்காவே வச்சுருக்க இது ரொம்பவே யூஸ் ஆகும் காய்ந்த நெல்லிக்காய் 25 கிராம் எடுத்துருக்கேன் இது வந்து தோலில் வந்து சுருக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்து கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்துருக்கேன் இந்த கருஞ்சீரகம் வந்து ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் போர்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் வெளியெடுத்து அந்த ஓப்பன் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்து ஆவாரம்பூ 100 கிராம் எடுத்துருக்கேன் இது ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும் அதனால ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக தெரியும் அடுத்து மகிழம்பூ 50 கிராம் எடுத்துருக்கேன் இது வந்து உடம்புல இருக்கிற தழும்புகளை வந்து மறைய வைக்கும் ப்ரெக்னென்சினால் வயிற்றில் வர்ற தழும்புகள் வந்து இதனால் மறையும் அடுத்து பசம்பு தேவதாரக்கட்டை திரவியப்பட்டை சந்தனக்கட்டை எல்லாமே வந்து 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பசம்பு வந்து ஸ்கின்ல இருக்கிற அலர்ஜி ரேஷஸ்லாம் வந்து வராமல் தடுக்கும் ஏற்கனவே இருந்த தேமல் கரும்புள்ளி எல்லாமே வந்து சீக்கிரமாக மறைய வைக்கும் தேவதாரக்கட்டை திரவியப்பட்டை வந்து ஸ்கின்ல தேவையில்லாத இடங்களில் வந்து கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கருமையை நீக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும் சந்தனக்கட்டை வந்து முகத்தை நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்து விலாமிச்சி வேர் 50 கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்கின்ல இருக்கிற ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்து வெட்டி வேர் 50 கிராம் எடுத்திருக்கேன் இதில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நம்ம குளித்ததுக்கு அப்புறமும் ஒரு 4-5 hours வரைக்கும் நம்ம உடம்புல வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து வரும் அடுத்து கோரக்கிழங்கு பூலாங்கிழங்கு ரெண்டும் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பூலாங்கிழங்கு வந்து நம்ம உடம்புல வர்ற வியர்வையினால் வர ஸ்மெல்லை வந்து கட்டுப்படுத்தும் அண்ட் வயசானாலும் நம்ம உடம்பை வந்து நல்லா இளமையாகவே வச்சுருக்க யூஸ் ஆகும் கோரக்கிழங்கு எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம வெயில் அலையிறதுனால நம்மளுடைய ஸ்கின் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும் மறுபடியும் அந்த நார்மல் கலருக்கு நம்மளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கோரக்கிழங்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்து கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் எடுத்திருக்கேன் இது நம்ம உடம்புல இருக்கிற அன்வான்ட் ஹேர் எல்லாத்தையுமே வந்து போக வைக்கும் தோல் சம்பந்தமான நோய்கள் வந்து வராமல் தடுக்கும் உடம்புல இருக்கிற கருமையை வந்து போக வைக்கும் அண்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கும் அடுத்து விரலி மஞ்சள் பூசு மஞ்சள் இது ரெண்டுமே வந்து உடம்புல இருக்கிற அழுக்கை நல்லா போக வைக்கும் வெளியே போகிறதுனால நம்மளுடைய ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா மறுபடியும் நார்மல் கலருக்கு கொண்டு வர ரொம்பவே யூஸ் ஆகும் அண்ட் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கும் அன்வான்ட் ஹேரை வந்து இது வந்து அவாய்ட் பண்ணும் ஆண்கள் வந்து இந்த ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு மஞ்சளையும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து ரைஸ் மில்ல கொடுத்து நல்லா சாஃப்டாக பவுடருக்கு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பிறுபிறுன்னு அரைக்காமல் நல்லா ஃபைன் பவுடராக வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்மளுடைய ஹெர்பல் பாத் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை டெய்லி குளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் இதை ஒரு ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம் வாரத்துக்கு 3 தடவை இதை வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நெக்லெலாம் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆயில் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அன்வான்ட் ஹேர்லாம் வந்து போகும் ஸ்கின் நல்லா க்ளோவாகி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த 1 month யூஸ் பண்ணி பார்த்தாலே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஹெர்பல் பாத் பவுடர் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ